டியூடு, நம்ம வந்து தண்ணியில் வலை வைக்கிறது, அப்புறம் வலை தண்ணியில் எடுக்கிறத பற்றி வீடியோ போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த வலையை பற்றி நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் சொல்லிட்டு சரியாக தெரில. அதனால நான் ஃபஸ்ட்டு ஒன் மோர் இந்த வலை எப்படி ரெடி பண்ணுறோம் தண்ணிக்குள்ள வைக்கிறதுக்காக அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல் கவர் பண்ணுறேன். பார்த்துக்கிறேங்க. இப்போ சைடு போங்க, சைடு போங்க, சைடு போங்க, சைடு போங்க. ஒரு பெரிய ஆள் வந்திருக்கேன். என்ன நீங்கள் இங்கே ஒரு ரவுண்ட் ரோப், இங்கே ஒரு ரவுண்ட் ரோப், அதே மாதிரி இங்கே ஒரு ரவுண்ட் ரோப், இங்கே ஒரு ரவுண்ட் ரோப், ஆக மொத்தம் நாலு ரோப் இருக்குல்ல. இந்த நாலு ரோப் எது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோப் வந்து இந்த பக்கம் மேலே புயலாம் கட்டியிருக்காங்கல்ல அந்த மேவலைக்குள்ள ரோப், இது இந்த ரோப் அங்கே மேவலை கன் பண்ணணும். அப்புறம் இன்னொரு ரோப் இங்கே இருக்கலாம், இது வந்து இந்த சைடு உள்ள அந்த மடவலை கீழே இருக்கல வெயிட்டாக இருக்குல்ல அந்த வலைக்குள்ள ரோப் இது, அதே மாதிரியே அந்த சைடும் ரெண்டு சைடுமே வந்து மேலே உள்ள வலை ரெண்டு இருக்கும், கீழே உள்ள வலை ரெண்டு இருக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். அதுக்காக இங்கிட்ட ஒரு ரோப், அங்கிட்ட ஒரு ரோப் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டு சைடுமே ரோப் இருக்குதா. அப்புறம் இன்னொரு ரோப் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆமே வலி கொடுத்துச்சே இந்த இருக்கு பாருங்க, இது இன்னொரு ரோப்பு. இந்த ரோப்பு எதுக்குன்னா வந்து இந்த போய் அதாவது வேற வர நாங்கள் லேட்டாக வரேன், ஒன்றை லேட்டாக வந்து கவர் பண்ணுறேன் உங்களை போடுறேன். இந்த இருக்குல்ல இந்த பெரிய பால் இருக்குல்ல போயா சொல்லுவோம் அதை, இதுதான் வந்து போயால சென்ட்ரு. ஆமாம் ஆமாம், ஜெமினி தீட்டா இது சென்ட்ரல் உள்ள போயா, இது வந்து சைடில் உள்ள சின்ன சின்ன போயாக்க. சென்ட்ரல் உள்ள போயால இருந்து லாஸ்ட் தூரம் அந்த தூர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தூரில் போய் அந்த ரோப்பை கனெக்ட் பண்ணுவோம். அது எப்படி கனெக்ட் பண்ணுற சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பார்ப்போமா. கேமரா மாட்டே மாட்டிக்கிறேன், ஃபுல்லாக ஆக்ஷன் பண்ண முடியும். ஆ மீன் இருக்குதா தூர்லையா, காணலையா ஒன்றத்தையும் யாரையா உன்னே பார்த்து மீன் ஓடிடுச்சு அப்பா, கரெக்டான ஆங்கிள் இருக்கா தெரில. மழை ரோப்பா ஊற்று நம்ம கையில் தெரிய வச்சுக்கிடுவோம். இது வந்து மேல தெளிவா ரோப், இது அங்கிட்டு போட்டுட்டு இதோட இன்னொரு சைடு எண்டு எடுத்து எண்டு எடுத்து ஆல்ரெடி சென்டர் பயல வந்து யாரோ ஒரு ஆள் கன் பண்ணி வச்சிருக்காங்க, அது அப்படி இருக்கட்டும். நம்ம அதை அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே டவுன் பண்ணி வச்சுட்டு இந்த பாருங்க அதோட இன்னொரு எண்டு எடுத்து இந்த தூர்ல வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. என்ன தோஸ்தா என்னது ரொப்பா சரி அதை கட்டுறேன் இப்படி இருந்தாலும் இது இப்படி சைடு இப்படி கேமரா தெரியுதான் பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அதில் வந்து நம்ம அந்த ரொம்ப ஜாயின் பண்ணணும் இப்படி ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்களேன் உள்ள நமக்கு வேணுங்கிறது ஒரு விட்டுட்டு அப்படியே இந்த ஒரு முடிச்சு போட்டா மூணு முடிச்சு போடுவோம்ல அதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த பக்கம் வர்றத ஒரு இது பண்ணீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்ல வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து உள்ளூடி இருந்திருக்கா இதுங்களில் இருக்கிறேன் இந்த இருக்கா மேலேருந்து கீழே அப்படியே ரவுண்டு போகுதா. இந்த ரோப்பை வந்து இந்த ஹெட்டை கொண்டு வந்து இதுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு மறுபடி வெளியே எடுத்ததை இந்த ரோப்புக்கு கீழே கொண்டு போய் மேலே எடுத்து இந்த மறுபடி இதுக்குள்ளேயே எடுத்த இடத்துக்குள்ளே திருப்பி விட்டுட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா இறிகிறோம். இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு ஒரு இன்னொரு முடிச்சு வச்சுக்கிறோம் கூட, இப்போ வந்து லாக் ஆயிடுச்சு. என்னதான் எவ்வளோ வெயிட் இந்த தூரில் இருந்தாலும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதே தூரில் இரியா இறையா இதே தூர் வந்து நம்ம கட்டணும்ல அதே சைடு, இது வந்து இதில் நம்ம மீன் உரி விடுவோம் ரொம்ப பிடிச்சி உரி விட்டதுக்கப்புறம் வந்து இதை மறுபடி க்ளோஸ் பண்ணிட்டாப்ல, இப்படி தான் க்ளோஸ் பண்ணாப்புல. அதோட இன்னொரு சைடில் எண்டில் வந்து இன்னொரு சின்ன ரோப் ஒன்று இருக்குதா, அந்த சின்ன ரோப்போட ஸ்டார்டிங் ரோப் எடுத்துட்டு வந்து இங்கே இதே ரோப்பில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஆ அதுலையா சரி கொடுங்கோ, இதுலேயே தைக்கணுமா அச்சாச்சா ஓகே ஓகே சரி சரி இந்த இருக்கு பாருங்க. நம்ம இதில் இங்கே இன்னொரு பக்கம் காலத்து வெளியே வச்சுட்டு நம்ம இந்த ரவுண்ட் பண்ணிடுவோம். இதுக்கும் சேஃப்டிக்கு இன்னொரு முடிச்சு வச்சுட்டு டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணக்கப்புறமா இந்த அங்கே அவங்க மார்க் வச்சுக்கிட்டு இருக்காங்க, மார்க் வச்சு முடிக்கிட்டேன் தோஸ்தா மார்க் வச்சு அதை அவுத்து விட்டுரு
இருங்க, அவங்க அதை பார்க்கறதுக்கு நம்ம லைட் எடுத்து வந்துடுறேன். சக்கிங் சக்கிங். யார் ஏன் ஃபேனை கீழே போட்டது? இந்த இருக்குங்க நம்ம காஸ்டியூம். இன்றைக்கி கொஞ்சம் குளிக்கல, பட் இருந்தாலும் நம்ம காஸ்டியூமை துவைச்சு காய போட்டிருக்கோம். காஞ்சக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். எங்கே லைட்டா கண்ணா? அங்கதான் இருக்கா? ஆக்கா லைட் எங்க? இங்க இருக்கா? நான் அங்க போய் தெரிஞ்சிட்டு இருக்கேன். கண்ணு போச்சு, எனக்கு வயசாச்சு, ஏஜ் ஜாஸ்தி. பிடிஎம் எனக்கே கண்ணு தெரியல. அதானா இந்த லைட்டு இருக்கட்டும், கரெக்டா எடுத்துக்கிறேன், எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம அப்படி போயிட்டு இப்படி வரக்குள்ளே இங்கே யாரோ ஒரு ஆள் வேலை பார்த்துருக்காங்கோ, முடிச்சு வச்சுருக்காங்கோ. இந்த முடிச்சு எப்படி வச்சாங்க தெரியுமா? இது வந்து எப்படின்னா, தூர்லேயே வர இன்னொரு ரோப்பு, இந்த ரோப்பை கொண்டு வந்து இந்த ரோப்பு சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். நம்ம ஆல்ரெடி வச்சோம்ல ரெண்டு நாட்டு, அதே மாதிரி நாட்டு தான் இருக்கும். நாட்டுனா முடிச்சு, அதே முடிச்சு தான் வச்சுருக்காங்க. நம்ம அந்த மார்க்குக்கு பக்கத்தில் வச்சுருவோம். இந்த முடிச்சு எப்படி வைக்கணும் வச்சுருக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணோம், அப்படியே இதை உள்ளே விட்டு இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு முடிச்சு வச்சு தான் நம்ம அது பண்ணணும். அதே மாதிரி தான் இதே மாதிரி முடிச்சில் இந்த சென்ட்ரல் வர ரோப்பை அப்படியே மடக்கணும். மடக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரோப் உள்ளே இருக்கும், தீலா ரவுண்டுக்குள்ளே இருக்கா? இது மறுபடி கீழே கொண்டு போய் அப்படியே மேலே எடுத்து திரும்பி அந்த கேப்புக்குள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதே முடிச்சு வந்துருந்த இடத்துல. அப்புறம் இது வந்து சேஃப்டிக்கு, அவுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிச்சு வச்சாச்சு. அப்புறம் அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கட்டின கயத்தை சேர்த்து இழுக்கிறோம். மொத்தம் மூணு ரூபா போட்டால் மூணு ரூபாயும் ஒன்றா இழுத்து வச்சுட்டு இந்த கிரீன் கலரை போட்டுட்டு அடுத்து இந்த ரெண்டு ரூபா போட்டு இழுக்கணும். ஏன்னா டைட் ஆயிடுச்சுல. அவ்வளோதான், இப்போ இந்த ரெண்டு ரூபோட எண்டில் தூரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. அதை அப்படியே வச்சுட்டு அப்புறம் நம்ம லைட்டு, இந்த லைட்டு எதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வலை தண்ணிக்கில் இருக்கும்போது, தண்ணிக்கிலேருந்து வலையை இழுத்துட்டு வரும்போது பின்னாடி ஒரு போட்டுக்கு வந்து கவனிக்காமல் வலைக்கு மேலேறிட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளோட வலை ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும். டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வலைக்குள்ளே எந்த மீன் போகாது. அப்படியே வலைக்கல மீன் போயிருந்தாலும் அந்த மீன் வந்து வலையை விட்டு வெளியே போயிடும். அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம அந்த லைட்டை இந்த தூரோட அந்த ரோப் வருதுல, இந்த ரோப்பில் ஜாயின் பண்ணுறோம். இது என்ன பண்ண அப்படின்னா வச்சுருக்கலாம், இந்த லைட்டு இப்போ வந்து நம்ம வச்சுருக்க இந்த ரோப்பையும் கூட இந்த தூரோட லென்த்தையும் விட ஜாஸ்தியாக தான் நம்ம கயிறு வச்சுருக்கோம். ஜாஸ்தினா அதிகமாக கயிறு வச்சுருக்கோம், இந்த ரோப்பை வந்து அதிகமாக வச்சுருக்கோம்ல. அதனால வந்து நம்ம வலைக்கு கொஞ்சம் தூரத்துலேயே வரும். தூரத்துலேயே அப்படின்னா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு மீட்டர் தூரத்தில் வரும். அப்படி தூரத்தில் வரும்போது வந்து போட்டுக்க போட்டோட டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்க இது நோட் பண்ணிடுவாங்க. அங்கே ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுதே, அப்போ அங்கே வலை ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சைடில் போயிடுவாங்க. வலையை விட்டு சைடில் போட்டாங்க வச்சுருங்களேன், நமக்கு வலை கொஞ்சம் சேஃப்டியாக பத்திரமாக வந்து சேரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ இங்கே நம்ம லைட் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு இந்த லைட்டுக்கு பேர் வந்து இங்கே பிசிலி அப்படின்னு வச்சுருக்காங்க. பிசிலி அப்படின்னா என்ன மீனிங் சொல்லிட்டு தெரில. நம்ம அப்படி வச்சுக்கிறோம்னா மினி பல்ப்னே வச்சுக்கிடுவோம், மினி பல்ப்னு வச்சுக்கிடுவோம். இதுலேயே அதே மாதிரி தாங்க, அதே மாதிரி நாட் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி நாட் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் தாங்க நம்மளோட வலை வந்து தண்ணிக்குள்ளே மீனோடு திரும்பி போட்டுக்கு வரும். பார்த்துக்கிறேங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு. இந்த தூர் ரோப்புலேருந்து வாரம் மூணு ரோப்பா ஒரே ஒரு ரோப்போட ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ரோப்பை கொண்டு வந்து சென்ட்ரல் வலை போய் அவோட ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு மாதிரி வந்து மழை வலைக்கு மே வலைக்கும், மடை விலைக்கு இங்கிட்ட ஒரு ரோப்பு அங்கிட்ட ஒரு ரோப்பு, மே விலைக்கும் அங்கிட்ட ஒரு ரோப்பு இங்கிட்ட ஒரு ரோப்பு. அதுக்கப்புறம் வந்து www.com பாருங்க போய். அப்புறம் வந்து நம்மளோட ஒரு சைடு, ஒரு சைடு என்ன நினைக்கிறேன்ல எங்க அப்படியே சும்மா அறியா வீடியோ போயிட்டு இருக்கு. நம்மளோட ஒரு சைடு ரோப்ப கொண்டு வந்து நம்ம வந்து இந்த பக்கம் வெயிட் யூஸ் பண்ணோம். நான் ஒருக்கா வெயிட் யூஸ் பண்ணக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம வீட்டு தூக்கி போட்டுட்டு பலகை யூஸ் பண்ணிருக்கோம். கொஞ்சம் இருட்டாக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நம்மளோட ஒரு சைடு வந்து அங்கே பலகையில் ஜாயின் பண்ணணும், அப்புறம் இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தருக்கு பாருங்க, இங்கே வந்து ஒரு இது ஒரு 10 கிலோ, இது ஒரு 5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன்.
நூறு கிலோவா? நூறு கிலோ அங்க இருக்கு. இருபது கிலோவா? ஓகே ஓகே. இந்த வெயிட் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ்ட்ரா ரோப் தண்ணிக்கு மேல மேந்துட்டு வரக்கூடாது, தண்ணிக்கு கீழே அமைங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப நேரம் பேசிட்டே பேசினா ரொம்ப டயர்டாக ஆயிட்டேன், அதனால நான் போயிட்டு டீ காஃபி போன் பிட் ஆச்சு வச்சிருந்தாங்கன்னா குடிச்சு போட்டு படுத்துவீங்க, எந்திரிச்சு போட்டு லேட்டாக வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். என்னதோ கிச்சன் ரூம்னா